சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலக நுழைவு வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் கண்ணாடியை ஒருவர் உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வாலை சந்திப்பதற்காக கீழ்ப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் அஸ்வின் சென்று உள்ளார் அவரது ஓட்டுநர் காரை காவல்துறை ஆணையர் அலுவலகம் நுழைவு வாயிலின் நிறுத்தியுள்ளார் அப்போது அங்கு வந்த சாய் சக்தி என்ற ஆசிரமத்தின் முன்னாள் ஊழியர் குணசேகரன் என்பவர் காரின் கண்ணாடியை கற்களை கொண்டு உடைத்துள்ளார் அவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்ததில் தனக்கு சம்பளம் அளிக்கப்படாதது குறித்து புகார் அளிக்க வந்ததாகவும் கார் போன்றே இருந்ததால் தவறுதலாக அஸ்வினின் கார் கண்ணாடியை உடைத்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த வேப்பேரி காவல்துறையினர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எங்க ஓனரை கூட்டு வந்து கமிஷன் ஆஃபீஸ்க்கு ட்ராப் பண்ணிவிட்டு நான் வண்டி ஓரம் பார்க்க போனேன் ரோட்டில் போகிற யாரும் தெரியல வந்து டம்மு டம்முன்னு கலந்து காய்ச்சி கண்ணாடியை உடைச்சிட்டோம் கை வர அடிபடி